நீலா என்ற 9 வயது பெண் சிங்கம் நேற்று உயிரிழந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வண்டலூர் பூங்காவில் இருந்த 11 சிங்கங்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் 9 சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மே 26 முதல் 5 சிங்கங்களுக்கு அடுத்தடுத்து இந்த தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 9 சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 11 சிங்கங்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட இந்த பரிசோதனையில் இந்த முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் உள்ள ஆய்வகத்திற்கு கொரோனா மாதிரி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மே 26 தொடங்கி தொடர்ந்து சிங்கங்களுக்கு இந்த உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வருவதன் காரணமாக சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது குறித்த அந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டன. 11 சிங்கங்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 9 சிங்கங்களுக்கு இந்த கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலா என்ற 9 வயது சிங்கம் அண்மையில் இறந்ததை தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய மற்ற சிங்கங்களுக்கும் கொரோனா தொற்று இருக்கிறதா என்பதை உறுதி செய்வதற்காக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. 11 சிங்கங்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் 9 சிங்கங்களுக்கு பரிசோதனையில் கொரோனா இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர் திரு சுப்பிரமணிய சுவாமிநாதன் நம்முடன் இணைப்பில் இருக்கார். வணக்கம் டாக்டர், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. மனிதர்களிடையே இருந்த இந்த கொரோனா தொற்று அப்படிங்கிறது தற்போது சிங்கத்துக்கும் இருக்கிறதாக இந்த கொரோனா பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான விலங்குகளுக்கும் பரவுவதற்கான வாய்ப்புகள் உண்மையிலேயே இருக்கிறதா? அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளுக்கும் அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காதா அப்படின்ற ஒரு பயம் மக்கள் மனசுல வருது. முதல்ல வந்து இது கொரோனா வைரஸ்ங்கிறது வந்து விலங்குகள்கிட்டே தான் நம்ம கிட்ட வந்தது. அதனால திரும்ப விலங்குகள் போறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. விலங்குகளுக்குள்ள கொரோனா வைரஸ் மிக தொற்று மிக அதிகமாகவும் சாதாரணமாகவே உண்டு. சில பிராணிகள்ல மிக அதிகமாக உண்டு, அதாவது வபால் மாதிரி பிராணிகள்ல எப்போதுமே அதிகம் உண்டு. ரெண்டாவது, விலங்குகள்ல வந்து இந்த மாதிரி சைனாவை தாண்டி வேற ஊர்ல இருக்கிற விலங்குகளுக்கு வந்திருக்கா அப்படின்னா டெஃபினட்டா வந்திருக்கு. நிறைய ஜூல இந்த மாதிரி கண்டறிஞ்சிருக்காங்க. மூணாவது, இது வராம இருக்கிறது கலிபோர்னியால வந்து சில இடத்துல வந்து சில விலங்குகளுக்கு தடுப்பூசியும் போட்டிருக்காங்க. கோவிட் வராம இருக்கிறது தடுப்பூசியும் போட்டிருக்காங்க. சோ அதனால இந்த விலங்குகள்ல வந்து இந்த கோவிட் வர்றதுக்கான அபாயம் டெஃபினட்டா இருக்கு. ஒவ்வொரு விலங்குக்கும் வந்து ரிஸ்க் எவ்வளவுங்கிறது வந்து நம்மளால இப்ப சொல்ல முடியாது. சோ அதுங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து சேர்றதுக்கு மிக அதிகமான வாய்ப்பு உள்ளது. அதனால அவங்களுக்கு எவ்வளவு சேதம்ங்கிறது இன்னும் பின்னாடிதான் பார்த்து கண்டறிய வேண்டியிருக்கும். அப்போ வீட்டுல வளர்ப்பு பிராணி வைத்திருப்பவர்களும் கவனமா இருக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்களா? அவைகளுக்கு எவ்வளவு தூரம் வரும்னு நம்மளால சொல்ல முடியல. இப்போ நாய்களுக்கு அவ்வளவு தூரம் வர மாதிரி தெரியல. பூனை வகைகள்ல வந்து இந்த லார்ஜ் கேட்ஸ் அப்படின்னு சொல்றது, அதாவது இந்த சிங்கம், புலி, சிறுத்தை, அவைகளுக்கு ஓரளவுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரிதான் தெரியுது. இந்த ஸ்மாலர் கேட்ஸ், அதாவது இந்த வீட்டுல வளர்க்குற பூனைகளுக்கு எவ்வளவு தூரம் வருங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு, அது வந்து பெரிய அளவுல இந்த நம்ம வீட்டுல வளர்ப்பு பூனைக்கோ இல்ல நாய்களுக்கோ வந்திருந்ததுன்னா அதுல உயிர் சேதம் மிக அதிகமா இருக்குன்னு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம். ஏன்னா எத்தனையோ பேர் கோவிட் வந்தவர்கள் வீட்டுல வந்து பிராணிகள் வைத்திருக்கிறார்கள். அவர்கள வந்து இந்த மாதிரி பெரிய பிரச்சனையா இருக்கிறதா எந்த நாட்டிலையும் இது வரைக்கும் கண்டறியல. அதனால அவங்களுக்கு அவ்வளவு தூரம் பிரச்சனை இருக்காதுன்னு தான் எதிர்பார்க்கறேன். யாவும் அதோட தாக்கம் வரலாம், ஆனா அது உயிர் சேதம் அதனால வரும்னு எனக்கு தோணல. பட் இதுக்கும் நம்ம வந்து அசஸ்மெண்ட் பண்ணணும். ரெண்டாவது, இந்த வைரஸ் மாறும்போது இந்த வேரியன்ட்ஸ் எல்லாம் வரும்போது அதனால கூட அதோட அட்டாக் ரேட் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முதல்ல இருந்த வேரியன்ட்ல வந்து கம்மியா இருந்தாலும் அடுத்த வர வேரியன்ட்ஸ்ல வந்து அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய புள்ளி விவரம் பார்க்கணும், அது பார்த்தாதான் நமக்கு தெரியும்.
நன்றி டாக்டர் உங்களுடைய கருத்துக்களை இங்கு நேரலையில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்காக. We'll be right back.